விளையாட்டுத்தனமாக பண்ணுற சில விஷயங்கள் இப்படியும் போய் முடியும். பேய்கள் கூட பேச ஆசைப்பட்டு ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு, ஜேமிஸ் அண்ட் ஃபேமிலி. நீங்கள் இன்னும் ஸ்கேரி ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல உண்மை அமானுஷ்ய கதைகள் இருக்குது. ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே எப்பவும் போல் வேட்டைக்கு போகிறவங்க அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாங்க. இந்த இடத்துல யார் கார் ஓட்டிகிட்டு வந்தான்னு யோசிச்சுக்கிட்டே போய் அந்த கார் பக்கத்தில் பார்க்குறாங்க. காருக்குள்ளே ஒரே ஒரு டாக் மட்டும் ஒரு மாதிரி பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே வேறு யாருமே இல்லை. உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு கார் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு உடனே வந்த போலீஸ் அந்த காருக்குள்ளே செக் பண்ணும்போது அந்த காருக்குள்ளே நிறைய பணம், பர்ஸ், அப்புறம் மொபைல், அப்புறம் சில ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு. அந்த காருக்குள்ளே இருந்த பர்ஸை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸில் இருந்த நேம் ஏமிசன். இதை பார்த்த போலீஸ் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன் அப்படி அந்த நேமில் என்ன இருக்குது? ஒரு 8 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க ஏமிசனோட மதர். தன்னோட பையன் ஏமிசன் அவங்களுக்கு கொஞ்ச நாளாக கால் பண்ணவே இல்லைனோ. இதனால் அவங்க ஏமிசன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்கணும், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் ஏமிசன் எங்கே போனாருன்னு எங்கே பார்த்தாலும் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏமிசன் வீடு பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சி கிடச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ஏமிசன், அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க பொண்ணு, மூணு பேரும் அவங்க வீட்டிலேருந்து சில பொருட்கள் எடுத்து கொண்டு போய் காரில் வைக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ட்ரிப் போகிறதுக்காக பேக் பண்ணுறாங்கன்னு நினச்சாலும் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசிக்கவே இல்லை. ஒரு ரோபோட் போல் ஒரு பேக்கை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு திடீர்னு நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடி இன்னொரு பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்து குழம்பி போயிருந்த போலீஸ்க்கு இதை தவிர எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இப்படியே 8 நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த கார் பற்றின நியூஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே இருந்த மொபைலில் ஏமிசனோட பொண்ணோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்புறம் அந்த காரில் இருந்த ஜிபிஎஸில் அவங்க ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இவங்க 3 பேரோட கால் தடம் மட்டும் இருந்திருக்கு. ஏன் அவங்க அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சாங்கன்னு தெரியவே இல்லை. இதுக்கப்புறமும் இந்த கேஸ் ஒரு மர்மமாகவே இருந்திருக்கு. அவங்கள யாரும் கொன்னதுக்கான ஒரு அடையாளமும் கிடைக்கல, இல்லை அவங்க சூசைனிக்கிட்ட மாதிரியும் தெரியலை. இது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே இவங்க வச்சிருந்த பணம் எல்லாம் அப்படியே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ தேடியும் அவங்கள பற்றி எந்த நியூஸும் கிடைக்கல. அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கும் போது சில நாளாகவே ஏமிசன் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஏதோ ஒரு ஆவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஒரு நாள் இவங்க ஏமிசன் ஃபேமிலி கூட காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி மேலே எதையோ பார்த்துக்கிட்டு வினோதமாக சிரிச்சுட்டு காரை நிறுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏமிசன் அம்மாவுக்கு எதுவுமே புரியலையாம். என்ன ஆச்சுன்னு பதட்டத்தோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏமிசன் கீழே இறங்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே பயத்தில் இவங்க கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் டோர் தானாக சாத்தியிருக்கு. அப்புறம் காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது நடந்ததுக்கப்புறம் ஏமிசன் மதர் ஏமிசன் வீட்டுக்கு போகிறதையே தவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கள ஏதோ ஒன்று துரத்துறதாகவும் ஃபோனில் ஒரு வாட்டி ஏமிசன் சொல்லியிருக்காரு. போலீஸ் அவங்க வீடு ஃபுல்லாக தேடும் போது அங்கே ஒரு பைபிள் இருந்திருக்கு. அது விச் பைபிள்னு அழைக்கப்படுற ஒரு ஆவிகள் கூட பேச யூஸ் பண்ணுற ஒரு பைபிள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பவும் போகிற சர்ச் ஃபாதர் கிட்ட விசாரிக்கும் போது ஏமிசன் கொஞ்சம் சில நாளாகவே சர்ச்சுக்கு வரதில்லைனும், ஒரு நாள் ஏமிசன் ஃபாதருக்கு கால் பண்ணி பதட்டத்தோடு பேசியிருக்காருனும், அப்போ எனக்கு பேயை கொள்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொன்னதாகவும், அப்புறம் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது, அதுக்கப்புறம் கால் கட் ஆயிருச்சுன்னு ஃபாதர் சொல்கிறாரு. இப்படியே அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் சுமார் 10 வருஷமாக இது ஒரு மர்மமாகவே இருந்தது. அப்போ தான் அந்த காட்டுக்குள்ளே 3 பேரோட எலும்பு கூடு கிடக்குதுன்னு போலீஸ்க்கு நியூஸ் வருது.
அந்த எலும்பு கூடுகளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஏமிசன் ஃபேமிலியோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏமிசன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லும் போது ஏமிசன் ரொம்ப நாளாகவே ஆவிகள் கிட்ட பேச ட்ரை பண்ணதாகவும் அதுக்காக அவங்க இந்த விச் பைபிளை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இதனால தான் ஆவிகள் ஏமிசன் ஃபேமிலியை கொன்றுக்கலான்னு சொல்லப்படுது. அப்படி அந்த விச் பைபிளில் என்ன தான் இருக்குது? உண்மையாகவே அதை யூஸ் பண்ணி பேய்கள் கிட்ட பேச முடியுமா? ஒரு குடும்பத்தையே கொள்கிற அளவுக்கு அது அவ்வளோ டேஞ்சரானதா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கேரி ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.